சென்னை கோவை மதுரை இந்த மாதிரி பெரிய பெரிய நகரங்கள்ல நம்ம கார்ல போகும்போது பாத்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு சிக்னல்ல மாட்டிட்டு நிப்போம். அந்த நேரத்துல நார்த் இந்தியன் பீப்புள் பாத்தீங்கன்னா பல பொருட்கள் எடுத்துட்டு விக்கிறதுக்காண்டி வருவாங்க. அப்படி அவங்க வரும்போது பல பேர் அதை வாங்க மாட்டாங்க, பல பேர் அதுக்கு இரிட்டேட் ஆவாங்க, சில பேர் அவங்க சைடு மூஞ்சியவே திருப்ப மாட்டாங்க. அந்த மாதிரி வேற மாநிலத்திலிருந்து வந்து சின்ன சின்ன பொருட்களா சிக்னல் சிக்னலா நின்று வித்து தன்னோட குழப்பம் நடத்திக்கிட்டு இருக்க ஒரு பொண்ணோட கண்ணீரை அழகா காட்டின ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவை எடுத்த நபர் அந்த பொண்ணை ஒரு போட்டோ எடுத்துட்டு அந்த பொண்ணுகிட்டே போய் கொடுக்க போறாப்ல. அங்க கிட்ட போய் பார்த்தா தான் தெரியுது அந்த பொண்ணு கண்ணு செவந்து கண்ணீரோட உட்கார்ந்துருக்கு. அவர் அந்த சீல்ட தான் வாங்க வந்திருக்காருன்னு நினைச்ச அந்த பொண்ணு அவரை பாக்குறாங்க. ஆனா அவர் அந்த போட்டோவை அந்த பொண்ணுகிட்ட கொடுக்குறாப்ல. ஆனா அந்த பொண்ணோட முகத்துல ஆச்சரியம், சந்தோஷம், அழுகை இது மூணும் கலந்த ஒரு ரியாக்ஷனை நீங்க பாக்கலாம். நான் கூட எங்க அவர் போட்டோவை மட்டும் கொடுத்துட்டு போயிருவாப்லையோ அப்படின்னு நினைச்சேன். அவர் அந்த சீல்டுல ஒரு பேக்க வாங்கிட்டு அந்த சீல்டுக்கான விலை 100 ரூபாயை கொடுத்துட்டு திரும்ப அந்த சீல்டு அவங்கள்ட்டே கொடுத்துட்டு போயிடறாப்ல. ஏழைகளின் சிரிப்பில் இறைவனை பார்க்கலாம் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அதே தான் நானும் சொல்றேன். உண்மையிலே நீங்க இறைவனை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கோயிலு குளம் சர்ச்சு மசூதிக்கெல்லாம் அலையணும் அவசியம் இல்லை. இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு உதவியை பண்ணுங்க, அவங்க முகத்துல சிரிப்பை பாருங்க, அதுதான் கடவுள்.